எப்படி சிரியாவுக்குள் இந்த வல்லாதிக்க படைகள் நுழைந்து இந்த 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 இனக்குழுக்களின் போராட்டத்தை காரணம் காட்டி அப்படியே நின்று அங்கே காரணம் இந்த எண்ணெய் வளம்தான். இப்போ அதே இது ஸ்ரீலங்காக்குள்ள விரைவில் நடக்கும். நீங்கள் பார்த்துருங்க, ஏற்கனவே சீனா உள்ளே வந்துட்டுது, சீனா உள்ளே தான் இருக்கங்க. அது காரணம் என்ன, இந்த வல்லாதிக்க பயிலெல்லாம் அந்த இலங்கையை குறிவிக்க காரணம் இந்த மாவீரன் நெப்போலியன் இருக்கான் பாருங்க, அவன் தான். அந்த பிரிட்டிஷ் கால்வாயை எனக்கு கொடுத்தீங்கன்னா 30 நாளில் நான் ஐரோப்பிய யூனியனை பிடிச்சிருவேங்கிறான், ஐரோப்பா மொத்த ஐரோப்பாவையும் பிடிச்சிருவேன்றான். அப்படி பேசிக்கிட்டே வரும்போது என்ன சொல்கிறான், திரிகோணமலை மட்டும் எனக்கு 1 வாரத்தை கொடுத்தீங்கன்னா உலகத்தே வென்றுவேங்கிறான். அந்த அந்த அதை நல்லா கவனிச்சுக்கணும், திரிகோணமலையை மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடற்படை தளத்தை 1 வாரத்தில் உலகத்தை வென்றுவேங்கிறான். அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடற்படை தளம் பாருங்கள், இயற்கை துறைமுகம் பாருங்கள். இந்த வல்லாதிக்க நாடுகள் உற்பத்தி செய்கிற பொருளை கொண்டு வர்றதுக்கு வந்து இந்தியா சீனா பெரிய சந்தை. இது விமானத்தில் வானூர்தியில் கொண்டாந்து இறக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கடற்படை தளம் இருக்குது இயற்கை துறைமுகம், அதை கைப்பற்றிட்டா அங்கேருந்து எளிதாக அங்கே எடுத்துடலான்றான். இது இது இந்த அரசியலில் நீங்கள் விளங்கிக்கணும், உங்கள் இப்போ 8 வழிச்சால 10 வழியெல்லாம் போடுறது இதை நோக்கி தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதற்கான வேலைகள் தான் இது. இதில் மக்கள் பலியாகிறாங்கிறதா இங்கே இருக்கிற பிரச்சனை. இதனால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. நீங்கள் என் தம்பி ராஜீவ் கூட சொன்னான் பாருங்க, கடாபிக்கிட்ட போய் மம்மர் கடாபிக்கிட்ட போய் லிபிய அதிபர்கிட்ட போயிட்டு அசன் அலின்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க ராமநாதபுரத்தில், அவர் ராஜபக்சின் நண்பர், ரெண்டு பேரும் தொழில் செய்கிறாங்க ஒன்றா சேர்ந்து. அந்த ராஜபக்சையின் பேச்சை கேட்டு இவர் தான் போய் சர்வதேசம் முழுமைக்கு லாபி பண்ணுறார் இஸ்லாமிய நாடுகள் முழுக்க. இங்கே இந்த தமிழன் ஒருவன் வந்து லட்சுமண கதிர்காமரை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக போட்டு அவனை அனுப்பி என்ன பண்ணுறான், உலகம் பூரா எல்லா நாடுகளையும் நமக்கு எதிராகனது இந்த தமிழன், இந்த துரோகி, இந்த லட்சுமண கதிர்காமர், இவன் இந்த அசனலி, இது ரெண்டு பேரும் தமிழன் தான். இதில் என்ன பிரச்சனைன்னு பாரு, இங்கே போய் இந்த லட்சுமண கதிர்காமன் போய் எல்லா நாடுகளையும் தமிழன் நான் சொல்கிறேன் எல்டிடி டெரரிஸ்ட் மூமெண்ட்டுங்கிறது நம்பிடுறேன், ஏன்னா ஒரு தமிழனே சொல்கிறானே, தமிழனே சொல்கிறான்ல. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த அசனலி போய் அந்த ஆள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், மம்மர் கடாபி அதிபர் முபாரக்கு எல்லாத்தையும் என்ன பேசிடுறாரு, இங்கே பாருங்கள் நம்ம மக்களை இஸ்லாமியர்கள் கொண்டுட்டார், நம்ம மக்களை இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாருனோடனே அதில் தான் 1500 கோடி கொட்டி கொடுக்குறான் மம்மர் கடாபி, கடைசியாக அவனையும் படுத்தலிடுறாங்க. என்ன செய்ய முடிஞ்சது உங்களால், 42 ஆண்டுகள் ஆட்சி செய்தான், வீடற்ற குடிகளே கிடையாது அந்த நாட்டில், எல்லா மக்களுக்கும் என்னைக்கு வீடு கிடைக்கிறதோ அன்னைக்கு தான் நான் வீடு கட்டி வாழ்வேன்னு வாழ்ந்த தலைவன் கடாபியை கொண்டான். என்ன பண்ண முடிஞ்சது, அதிபர் முபாரக் எங்க?